மனம் கவர்ந்த பாடல்கள் அடங்கிய கீபேட் கார்வா மொபைல். மூணு நாலு. ஐயோ டே வருண், சும்மா எதுக்குடா அம்மாவே மிரட்டிட்டு இருக்க? அவங்க ரொம்ப பாவம்டா. யார் எடுத்தாங்களோ அவங்கள கேளுங்க மாப்ள. அப்ப யார் எடுத்தது சொல்லுங்க, யாரு? டே அத உன் பொண்டாட்டிய கேளு. ஐயோ என்ன சொல்? இல்ல, அந்த போட்டோவை எங்க கொண்டு போய் வச்சிருக்கா? அதையும் நாங்க எங்க கண்ணால பார்த்தோம். எங்க போட்டோ வச்சிருக்கா? ஸ்டோர் ரூம் குப்பையில. என்னது கண்மணி? ஐயோ நிச்சயமா இல்லங்க. இவங்க சொல்றது மட்டும் உண்மையா இருந்தா உன என்ன பண்ணுவேன் எனக்கே தெரியாது. சித்தப்பே வேணா, நான் உன வார்னிங் பண்றேன். என் அம்மா கிட்ட நீ வம்பு பண்ண அப்புறம் அவ்வளவுதான். ஏய் சரிதான் போட. இத பாருப்பா, வாசுகியும் மாப்பிளையும் சொல்றதைய நீ கேப்ப? உனக்கு மூளை கெட்டு போச்சா? இவங்க உன் வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கு என்ன போய் வேணாலும் சொல்லுவாங்க. இத பாருங்க, நாங்க உண்மைதான் சொல்றோம். எங்க வாழ்க்கையில நாங்க ஃபர்ஸ்ட் டைம் உலக அதிசயமா உண்மையை பேசிட்டு இருக்கோம். அத போய் நம்ப மாட்டீங்களா? நிச்சயமா பூமி போட்டோ ஸ்டோர் ரூம்ல தான் இருக்கா. நம்பலன்னா நீயே வந்து பாடுறா. வந்து பாக்குறேன். கண்மணி, என்கிட்டயாவது உண்மைய சொல்லுமா? பூமி போட்டோவை நீயா இங்க இருந்து எடுத்து ஸ்டோர் ரூம்ல போட்ட? இத நான் எப்படி அத்தை என் வாயால சொல்லுவேன்? ஓ என்னம்மா இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்ட, அவசரப்பட்டுட்டியம்மா. கடவுளே, இது மட்டும் உண்மைனா அவன் உன்னை வீட்டை விட்டு துரத்திடுவான். நான் பட்ட கஷ்டம் எல்லாம் வீணா போயிடும். நான் ஒயர்ல தான் கை வைக்க நினைச்ச, நீ டிரான்ஸ்பார்மர்லயே கை வச்சிட்டியம்மா. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ கடவுளே, என்ன ஆக போதும்? அங்க பாரு, அந்த குப்பையில பூமி போட்டோவை கண்மணி எப்படி போட்டு வச்சிருக்கா பாரு. இரு நானே போய் எடுக்கிறேன். பூமி போட்டோவை எப்படி போட்டு வச்சிருக்கான்னு பாரு. வாசுகி போட்டோ. வாசுகி, முதல்ல நீ அதை திருப்பி பாரு. ஐயோ என்ன இது? வாசுகி, என்ன உன் போட்டோ இங்க கிடக்குது? ஐயோ தெரியலையே, என் போட்டோ எப்படிங்க இங்க? எங்க பூமி போட்டோ? பூமி போட்டோ இங்க தானே இருந்துச்சு. இங்க இருந்துச்சுனா இப்ப எங்க? ஐயோ இருடா, என் போட்டோ முதல்ல எப்படி இங்க வந்துச்சுன்னு நான் யோசிக்கிறேன். உன் போட்டோ இருக்க வேண்டிய இடமே இதுதான். என் பூமி போட்டோ எங்க? டேய் இருடா, என்னங்க நம்ம பூமி போட்டோவை இங்க தானே கொண்டு வந்து போட்டோம், அது எங்கங்க போச்சு? தெரியல வாசுகி. நிச்சயமா இங்க தான் கொண்டு வந்து போட்டோம், ஆனா இப்ப காணலையே. உன் போட்டோ இங்க எப்படி வந்தது? ஐயோ மாங்க மாங்க, ஒரு பிளான் ஒரு பிளே உங்களுக்கு பண்ண தெரியதா? அப்போ கண்மணி மேல தப்பு இல்ல, பூமி போட்டோவை நீங்க தான் கொண்டு வந்து போட்டீங்கன்னு ஒத்துக்கிறீங்க? இல்ல அது வந்து அப்படி சொல்லல. அம்மா என்ன பொய்யும் புரட்டும், இப்பெல்லாம் சீக்கிரம் வெளியில வந்துரும். இந்த கூத்துக்கெல்லாம் இப்ப எனக்கு நேரம் இல்ல,
எனக்கு இப்ப பூமி போட்டோ எங்க போச்சுன்னு தெரிஞ்சாகணும். பாப்பா, என் போட்டோ எப்படிங்க இந்த குப்பைக்கு வந்துச்சு? நீங்க தானே இதை கொண்டு வந்து போட்டீங்க? ஆசைதான், ஆனா நான் செய்யல. இப்படி அசிங்கப்பட்டுட்டேனே. கண்மணி, அவங்க சொன்னது பாதி விஷயம் போய். பூமி போட்டோ ஸ்டோர் ரூம்ல இல்ல. தெரியும். அப்போ அவங்க சொன்ன மீதி விஷயம் உண்மை? நீதான் பூமி போட்டோ ஹால்ல இருந்து எடுத்திருக்க, அப்படித்தானே? இல்ல கிருஷ்ணா, வாசகியும் மாதவனும் பூமி போட்டோவை ஹால்ல இருந்து எடுத்தாங்க. அதை என் கண்ணால பார்த்தேன். அந்த போட்டோவை எடுத்துட்டு போய் ஸ்டோர் ரூம்ல வீசினாங்க. அதையும் நான் பார்த்தேன். ஆனா அது இப்ப ஸ்டோர் ரூம்ல இருக்காது. நான் வாசிக்கு போட்டோவை அங்க போட்டுட்டு பூமி போட்டோவை நான் தான் அங்கிருந்து எடுத்துட்டு வந்தேன். அடி பாவி, நான் உன்னை மாட்டி விட நினைச்சா நீ என்ன சிக்க வச்சிட்டியா? என் போட்டோவை ஸ்டோர் ரூம்ல குப்பையில போடுறதுக்கு உனக்கு எவ்வளவு தைரியம் டி? உன்னை அப்புறம் வச்சுக்கிறேன். சரி, பூமி போட்டோ எங்க பாருங்க. கண்மணி, இது இங்க தப்பு இல்லைங்க. பூமி சாமி ஆயிட்டா அப்படின்னு நாம வெறும் வாயால சொன்னா அது பத்தாது. மனசாலையும் அப்படி நினைக்கணும். அதனாலதான் இந்த வீட்டுல உயர்ந்த இடத்துல புனிதமான பூஜை ரூம்ல நான் பூமி படுத்த வச்சேன். அந்த தகுதி பூமிக்கு நிச்சயமா இருக்கு. பூமி இந்த வீட்டை காவல் காக்குற தெய்வங்க. இங்க நடக்கிற ஒவ்வொரு விஷயத்திலையும் இவ இருக்கா. இந்த காத்துலயும் ஆத்மா கலந்திருக்கு. இந்த வீடு முழுக்க அவ ஆசீர்வாதம் நிறைஞ்சிருக்கு. இப்ப சொல்லுங்க, நான் செஞ்சது தப்பா? உனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. பூமிய சாமியாக்கி என் மனசுல நீ உயர்ந்துட்ட கண்மணி, ரொம்ப தேங்க்ஸ். ஆபீஸ் போயிட்டு வரேன். அம்மா, சூப்பர் அம்மா. கண்மணி, மருமகளே, இவ்வளவு நல்ல மனசு உள்ள உன்ன இந்த பேய்ங்க பிசாசுங்க வருண் கிட்ட மாட்டி விட பாத்துருக்குங்க. இதுங்களா சாமி முன்னாடி? பால்ல குங்குமப்பூ போட்டாச்சு. வாமா, பால் ரெடி, குங்கும பூவும் போட்டாச்சு. உன் தலையில மல்லிகைப்பூ மிஸ்ஸிங், ஃப்ரிட்ஜ்ல இருக்கு, போய் எடுத்துட்டு வரேன். அவரே மல்லிகைப்பூவை பார்த்தாலே டென்ஷன் ஆகுறாரு. அதெல்லாம் வேண்டாம் கண்மணி. சுமங்கலி பொண்ணு, பூ வேணாம்னு சொல்லலாமா? இல்ல அத்த, அவர் மூட் அவுட் ஆயிடுவாரு. இத பாருமா, அப்படிலாம் எதுவும் நடக்காது. ஐயோ, என்ன அத்த உங்க ஐடியா? பூமி போட்டோவை ஹால்ல இருந்து எடுத்துட்டா உடனே கிருஷ்ணா அவளை மறந்துடுவாரா?
மறதி ஒரு வரப்பிரசாதம், உடனே இல்லைனாலும் போக போக மறந்துருவான். நான் அப்படி நினைக்கல. பூமி வெறும் போட்டோ இல்ல, அவர் மனசுக்குள்ள இருக்கா. அவர் மனசுல இருந்து அவளை எடுக்க முடியுமா? ட்ரை பண்றதுல தப்பில்லையே. வேண்டாம் அத்தை, பூமி எடுத்து பிடிக்கணுங்கிறது என்னுடைய எண்ணம் இல்ல. அவர் மனசுல ஒரு ஓரமா இடம் கிடைச்சாலே அதுவே எனக்கு போதும். இத பாருமா, பூமி போட்டோக்கு முன்னாடி எனக்கு சத்தியம் பண்ணிருக்கேன். அந்த போட்டோ ஹால்ல இருந்தாலும் பூஜை ரூம்ல இருந்தாலும் சத்தியம் சத்தியம் தான், மறந்துடாத. அத்தை பிளீஸ், என் வாழ்க்கைய பத்தி யோசிக்கிறத கொஞ்சம் விடுங்க. இனிமே எதுவுமே பண்ண முடியாது, நீங்க ரிலாக்ஸா இருங்க. என்னது, நான் யோசிக்காம வேற யாரு யோசிப்பா? வருண் என் புள்ள, நீ என் மருமக. ஐயோ, எனக்கு மகன் வைத்து பேரை வேணும், அத பத்தி யோசிக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு நீ யாரு? ஐயோ அத்தை, டென்ஷன் ஆகாதீங்க, என்ன மன்னிச்சிருங்க. நான் அந்த மீனிங்ல சொல்லல. பிளீஸ் எங்களை பத்தி ரொம்ப கவலைப்படாதீங்கன்னு தான் சொன்னேன். நடக்கிறது தானே அத்தை நடக்கும். அது வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்கிறதுக்கு இந்த பார்வதிக்கு பொறுமை இல்ல. நடக்கிறது நடக்கலனா நம்ம நடக்க வைக்கணுமா? அதான் நம்ம திறமை. நானும் ட்ரை பண்ணிட்டு தான் அத்தை இருக்கேன். அப்படி சொல்லு, நிச்சயம் நீ ஜெயிப்ப. பூமி போட்டோவை நீ சாமி கிட்ட வச்சதுமே வருண் அப்படியே உருகிட்டான். உணர்ச்சி வசப்பட்டு அவனோட கண்ணு கலங்குனதை நான் பார்த்தேன். உன் மேல அவனுக்கு நல்ல அபிப்பிராயம் வந்துருச்சு. நீ வேணா பாரு, இன்னைக்கு ராத்திரி என் புள்ள நடந்துக்கிற விதமே வேற மாதிரி இருக்கும். நீ போ, அவன் வேற மாதிரி மாறி இருப்பான். இருந்தா சரி. இந்தா வரத்த. கடவுளே, என் புள்ள மனச தானா கனியவை, இல்ல தடி எடுத்தாவது அடி, ஏதாவது ஒன்னு பண்ணு. எனக்கு 10 மாசத்துல இந்த வீட்டுல ஒரு பேரன் வரணும், அதுக்கு நீதான் பொறுப்பு. மறுபடியும் பால் சம்ப பார்த்தா டென்ஷன் ஆக போறாரு. என்ன மூட்ல இருக்காரோ, இப்ப என்ன சண்டை வரப்போகுதோ. எங்க உள்ள ஆளையே காணோம். கண்மணி, குட் நைட். குட் நைட். ஏ கண்மணி, முதல்ல எந்திரி. ஐயோ, ஏன் அப்படி பயப்படுற? என்னது, கோவப்படுவாருன்னு பார்த்தா சிரிக்கிறாரு. அத்தை சொன்ன மாதிரி நம்ம பூமி போட்டோவை சாமி ரூம்ல வச்சதுனால ஆள் மனசு மாறிட்டாரோ? நீ ரூம்குள்ள அப்படி எட்டி பார்த்த? இல்ல, முழிச்சிட்டு இருக்கீங்களா இல்ல தூங்கிட்டீங்களான்னு பார்த்தேன். இல்ல, நான் கடைக்கு போயிருந்தேன். ஓ, உனக்கு ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். கிஃப்டா? எனக்கா? ஆமா, ஆனா ஒரே ஒரு கண்டிஷன். நான் உனக்கு ஆசையா கொடுக்கற இந்த கிஃப்ட நீ மட்டும் யூஸ் பண்ணணும். வேற யாரும் இதை யூஸ் பண்ண நீ அலோ பண்ண கூடாது. நிச்சயமாங்க. என்னங்க நீங்க, நமக்கு கல்யாணம் ஆகி முதல் தடவையா எனக்கு ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்து குடுக்குறீங்க? அத போய் நம்ம மத்தவங்க யாருக்காச்சும் ஷேர் பண்ணுவனா? என்னங்க கிஃப்ட்? அது அம்மா அப்புறம் வாசுகி எல்லாம் இத பார்த்தா விட மாட்டாங்க. ஓ, அவங்க யூஸ் பண்ணனும்னு சொல்லுவாங்க, ஆனா அதுக்கு நீ அனுமதிக்க கூடாது. ஐயோ, யார் வந்து தோன்றீங்க? அப்படி என்னங்க கிஃப்ட்? நான் சத்தியமா அத மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணவே மாட்டேன். கிஃப்ட் என்கிட்ட காட்டுங்க. என்னன்னு
என்னங்க நகைக்கடையில இருந்து வாங்கிட்டு வந்திருக்கீங்களா? இவ்வளவு வெயிட்டா இருக்கு, பிரிச்சு பாரு. எதிர்பாராத அம்மாவும் வாசகியும் யூஸ் பண்ணிக்கிட்டோம். நீ இந்த புது பாத்திரம் எல்லாம் வச்சுதான் இனிமே பூமிக்கு ஸ்பெஷலா பூஜை பண்ணணும். அப்புறம் இதை எடுத்து தனியா பூட்டி வச்சிடணும், இல்லனா மத்தவங்க எடுத்து யூஸ் பண்ணிடுவாங்க. ஓகேவா? இதத்தான் எனக்கு ஸ்பெஷல் கிஃப்ட், மத்தவங்க யூஸ் பண்ண கூடாதுன்னு இவ்வளவு சஸ்பென்ஸா சொன்னீங்களா? ஆமா, ஏன் பூமி ஸ்பெஷல் இல்லையா? அதுக்காக அவளுக்கு புது சாமி பாத்திரம் எல்லாம் வாங்கிட்டு வந்தேன். இதோ இங்க பாரு, புது மணி. ஏய் கண்மணி, கண்மணி என்னாச்சு? அட போங்க, நீங்களும் உங்க சர்ப்ரைஸ். நான் அதுக்குள்ள எதுது கற்பனை உலகத்துல போய் மிதந்துட்டேன். நீங்க மாறிடுவீங்கன்னு அத்தை சொன்னாங்க, ஆனா இப்படி மாறுவீங்கன்னு சத்தியமா நான் எதிர்பார்க்கல. கண்மணி என்னாச்சு? உனக்கு நான் வாங்கிட்டு வந்த கிஃப்ட் பிடிக்கலையா? இந்த பாரு, இந்த மணி சத்தத்தை பாரு, அப்படியே மனச அள்ளல. நிறுத்துங்க, நான் தூங்கிட்டேன், குட் நைட். ஏய் இங்க பாரு எப்படி இருக்கு. என்ன கண்மணி, ஏதோ அப்செட் ஆன மாதிரி இருக்கு? இல்ல, சந்தோஷத்துல அப்படியே குளு குளுன்னு குளிருது. கண்மணி இனிமே நீ கீழே படுக்க வேண்டாம், பெட்ல வந்து படு. ஆமா படுத்துட்டாலும். கண்மணி மேல நிறைய இடம் இருக்கு, மேல வந்து படுத்துக்கோ. எதுக்கு பக்கத்துல வந்து படுக்க சொல்றீங்க? பூமிக்கு சாமி ரூம்ல இடம் கொடுத்ததுனால எனக்கு பெட்ல இடம் கொடுக்கறீங்களா? இல்ல, அது வந்து என்னோட இடம் எதுன்னு எனக்கு எப்பவோ புரிஞ்சு போச்சு. வருண் சார். வருண் சாரா? நான் கிருஷ்ணா. ஐயோ இல்ல, நீங்க கடைசி வரைக்கும் வரும் சாராவே இருங்க. சரி மேல வந்து படு, நாம இத பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். எப்ப சாமி தேவையே கிடையாது, எந்த இடம் எனக்கு எப்பவும் நிரந்தரமோ அங்கே நான் இருந்துக்கிறேன். குட் நைட். கண்மணி என்ன தப்பு பண்ணிட்டோம்? இவ்வளவு கோச்சுக்கிற பூமிக்கு பூஜை செய்யறதுக்கு தனியா பூஜை பொருளை தானே வாங்கி கொடுத்தோம், அதுல இவளுக்கு என்ன பிரச்சனை? இப்படி கோச்சுக்கிற அந்த மணியை அடிக்காதீங்க, அத்தை எழுந்து வந்துட போறாங்க. எவனாவது சோம்பு பிடிக்காரன் வீட்டுக்கு வந்துட்டுதான் நினைப்பாங்க. சோன்பு பிடிக்காரங்க, என்ன பார்த்தா சோன்பு அப்படி விக்கிற மாதிரியா தெரியுது. பொம்பளைங்களே புரிஞ்சுக்க முடியலையே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் மறக்காம சரிகாமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.